Very good morning, my dear students. டுடே வி ஆர்கயிங் டு டிஸ்கஸ் அபவுட் டெபிட் கார்ட் ஓகே ஸோ லாஸ்ட் க்ளாஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன்த் சப்டரில் பார்ட் ஒன் பார்த்தோம் ஸோ அந்த பார்ட் ஒன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா மின்னணு செலுத்தல் முறையைகள் அதை தான் நம்ம பார்த்தோம் ஸோ அதை பார்த்தோன்னா நிறைய வந்துட்டு நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்தோம் நம்ம டேரக்டாக அமௌண்ட்டு கொடுத்து வாங்கணும் பண்ணோம் ஸோ இப்போ பார்த்தா நம்ம எல்லாமே வந்துட்டு நம்ம இ காமர்ஸ் எப்போ வந்ததோ அப்புறமே வந்துட்டு நம்ம என்னென்னா வந்துட்டு பேமெண்ட்டு வந்து நம்ம எல்லாம் ஆன்லைன்லேயே பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் சரியா ஸோ அந்த பேமெண்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு எப்படினா உங்களுக்கு இ அதாவது ஏன்னா வந்துட்டு இ பேமெண்ட் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு கார்டு பேஸ்டு அந்த மாதிரி மாதிரி நம்ம சொல்லுவோம் எலக்ட்ரானிக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணது பார்த்தோம்னா கார்டு பேஸ்டே ரொம்ப பேமெண்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் ஸோ அந்த கார்டு பேஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் நம்ம வந்துட்டு கிரெடிட் கார்டு பார்த்தோம் இல்லையா அந்த கார்டு பேஸில் பார்த்தா கிரெடிட் கார்டு வந்துட்டு நம்ம பார்த்தோம் சரியா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு ஓகேவா ஸோ டெபிட் கார்டு வந்துட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அது என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அதனோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இங்கிலீஷில் சொல்லிடலாம் அதுக்கப்புறம் தமிழில் சொல்லிடலாம் பாருங்கப்பா ஸோ டெபிட் கார்டு ஓகேங்களா ஸோ லிசன் பண்ணுங்கள் டெபிட் கார்டு யூஸ் எலக்ட்ரானிக் பேமெண்ட் கார்டு வேத ட்ரான்சாக்சன் அமௌண்ட் இஸ் டிடக்டட் டேரக்ட்லி ஃப்ரம் தி கார்டு ஹோல்டர்ஸு பேங்க் அவுண்ட் அப்பான் ஆத்தரைசேஷன் ஸோ டெபிட் கார்டுங்கிறது ஒன்றும் கிடையாது கிரெடிட் கார்டு வாதுதான் ஸோ ஏன்னா இது ஒரு எலக்ட்ரானிக் பேமெண்ட் கார்டு தான் சரியா ஸோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் கார்டுன்னு சொல்கிறாங்க வே ட்ரான்சாக்ஷன் ட்ரான்சாக்சன் அமௌண்ட் இஸ் டிடக்டட் டேரக்ட்லி ஃப்ரம் தி கார்டு ஹோல்டர்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு ஸோ உனக்கு நல்லாவே தெரியும் கிரெடிட் கார்டு வந்துட்டு லிசன் பண்ணியிருந்தா தெரியும் ஸோ கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்துட்டு பே ஆஃப்டர் சரியா நம்ம வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பேங்க் வந்துட்டு முன்னாடி அமௌண்ட் வந்துட்டு கொடுத்துருவாங்க அமௌண்ட் அந்த அமௌண்ட்டோட முதல் அந்த கிரெடிட் கார்டை கொடுத்துருவாங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் அமௌண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஸோ சர்டன் ரூல்ஸ் இருக்கும் சரியா ஸோ அக்ரிமெண்ட்டுமாக இருக்கும் அது அக்ரிமெண்ட்டோடு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கார்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அமௌண்ட்டு பே பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தோன்னா நம்ம டேரெக்ட் டெபிட் கார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் யூஸ் ஸோ என்னன்னா வந்துட்டு அப்போ அப்போதிக்கப்போ நம்ம என்ன பண்ணால் வந்துட்டு பே நவ் சரியா ஸோ அப்போதிக்கப்போ நம்ம வந்துட்டு அமௌண்ட்டு பே பண்ணோம் அப்போ டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் வந்து அமௌண்ட் என்னென்னா உனக்கு டெபிட் ஆகும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு எடுத்துப்பாங்க சரியா ஸோ அதாவது டெபிட்னு சொல்கிறாங்க ஸோ ஜென்ரலி டெபிட் கார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஏஸ் ஏடிஎம் கார்ட்ஸ் அண்ட் ஆக்ட் எஸ் எஸ் சப்ஸ்டிடியூட் ஃபார் கேஷ் அது வே ஆஃப் யூசிங் டெபிட் கார்டு

நம்ம பேங்க்கில் வந்து நம்ம அமௌண்ட் வந்துட்டு ட்ரான்ஸாக்ஷன் பண்ணாலும் சரி நம்ம அதாவது நம்ம ட்ரான்ஸாக்ஷன் வந்துட்டு பண்ணுற பண்றது மீன்ஸ் என்ன நம்ம வந்து அமௌண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம அக்கௌண்ட் வந்து நம்ம அமௌண்ட் நம்மளோட செலவுக்காக எடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு யூஸ் பண்ணுற அந்த கார்டு வந்துட்டு டெபிட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஏடிஎம் கார்டு தான் வந்துட்டு அதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதை பார்த்த வந்துட்டு கிரெடிட் கார்டு மாதிரி தான் ஸோ பாருங்க பேமெண்ட்ஸ் யூஸிங் ஏ டெபிட் கார்டு ஆர் இமீடியட்லி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் தி கார்டு ஹோல்டர்ஸ் டிசைன் பேங்க் அக்கௌண்ட்டு அப்போ பேமெண்ட் அப்படின்னா பார்த்தோன்னா என்னென்னா டெபிட் கார்டு அப்படிங்கும்போது இமீடியட்டாக அது என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் சரி நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம உடனே என்னென்னா அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டு வந்து எடுத்தோம்னா உடனே நமக்கு வந்துடும் சேவிங்ஸ் ஆனாலும் சரி வந்துட்டு மெயின் அவுண்ட் ஆனாலும் சரி உங்களுக்கு வந்துடும் ஆனால் கிரெடிட் கார்டு அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சர்ட்டன் இன்ட்ரெஸ்டே சரியா ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு காம்ப்ளீட் பண்ணுவாங்க இங்கே பார்த்தோம்னா வந்துட்டு நம்மளோட அமௌண்ட் இப்போ நம்ம அமௌண்ட் என்ன பண்ணுறோம்னா அப்படின்னா வந்துட்டு ஸோ நம்மளோட அமௌண்ட்டு சொந்த அமௌண்ட் அப்படிங்கிறனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எந்த நேரத்தில் எடுத்துக்கலாம் ஸோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இமீடியேட்டாக உங்களோட அக்கௌண்ட் இருந்து அமௌண்ட் உங்கள் கைக்கு அமௌண்ட் வந்துடும் சரியா ஸோ இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஆனால் கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டே ஸோ அதான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத வந்துட்டு அங்கே என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு அங்கே ப்ராப்ளம் ஸோ அது ஒன்று தான் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிரெடிட் கார்டு வந்துட்டு இருக்கிற ப்ராப்ளம் சரிங்க அங்கே வந்து கொடுத்துருக்காங்க இன்ட்ரஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ ஆடட் வித் இன்ட்ரெஸ்ட் சர்டன் இன்ட்ரெஸ்ட்டே ஸோ மறுபடியும் நம்ம அமௌண்ட் இது பண்ணும்போது உங்கள் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணணும் ஆனால் நம்ம கிரெடிட் கார்டு நம்ம டெபிட் கார்டில் பார்த்தோம்னா அந்த மாதிரி எதுவுமே எதுவுமே கிடையாது ஓகேவா ஸோ அதான் சொல்கிறாங்க ஸோ அதனால் அதனால தான் என்ன பண்ண வந்துட்டு நம்ம டெபிட் கார்ட்ஸ் வந்துட்டு என்ன வந்துட்டு வைஸ் ஸ்ப்ரெட் அப்போ வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற அப்போ டெபிட் கார்டு வந்து யார் பார்த்தாலும் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு ஏடிஎம் கார்டோட கூட வச்சிருப்பாங்க சரியா ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்

மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி வந்துட்டு பிசிக்கலா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மேனு அதாவது மேனுவலா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இது எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் என்னன்னா வந்துட்டு அப்பியரன்ஸ் தான் வச்சு அதை பார்க்கறத வச்சு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதில் பார்த்தோன்னா மேலே வந்து பிரிண்ட் பண்ணிருப்பாங்க ஸோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்படிங்கிறது வந்து என்னன்னா பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க டெபிட் கார்டாக டெபிட் கார்டு இருக்கும் கிரெடிட் கார்டாக கிரெடிட் கார்டு இருக்கும் ஸோ அதை வச்சு அந்த இம்ப்ரெஷன் வச்சு மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அந்த பிரிண்ட் வச்சு மட்டும் தான் என்ன பண்ண நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க கரண்ட்லி வேற த்ரீ வேஸ் ஆஃப் ப்ராசஸ் டெபிட் கார்டு ட்ரான்ஸாக்ஷன் ஸோ டெபிட் கார்ட் ட்ரான்சாக்சன் அப்படிங்கும் போது வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் அந்த டெபிட் கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கார்ட்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது சரியா ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு பாருங்க இஎஃப்டி பிஓஎஸ் தட் மீன்ஸ் அதனால் இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெபிட் ஆர் பின் டெபிட் நம்ம நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஸோ அதுதான் ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இஎஃப்டி பிஓஎஸ் அதாவது ஆன்லைன் டெபிட் ஆர்னால் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நெட்ஒர்க் இருந்தால் மட்டும்தான் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நெட் இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கிறது ஓகேவா அப்போ ஆன்லைன் அப்படின்னா வந்துட்டு நெட் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா நம்ம அமௌண்ட் வந்து ட்ரான்ஸாக்ஷன் பண்ண முடியும் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது அந்த டெபிட் கார்டு வச்சுக்கோம் என்ன பண்ண முடியாது அமௌண்ட் நம்ம எடுத்துக்க முடியாது ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம ஏதாவது பின் டெபிட் அப்படின்னு சொல்லுவோம் பின் போட்டு கரெக்டாக நம்ம இது பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு என்னென்ன ஆன்லைனில் த்ரூ தி ஆன்லைன் இன்டர்நெட் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்துட்டு என்னென்ன உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறது வந்துட்டு டெபிட் கார்டு வந்துட்டு இந்த டெபிட் கார்டு ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் டெபிட் ஸோ ஆல்சோ இட்ஸ் சிக்னேச்சர் டெபிட் ஸோ சரி ஆஃப்லைன் டெபிட் போது பார்த்தோம்னா நம்ம கரண்ட் இருந்தால் இல்லைன்னா சாரி கரண்ட் இல்லாத இன்டர்நெட்டு ஸோ இன்டர்நெட் இருந்தாலும் இல்லைனா நம்ம என்ன பண்ணிக்கலாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் எனி டைம் டுவெண்ட்டி ஃபோர் இது பண்ணிக்கலாம் சரியா ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் போஸ்ட் கார்டு சிஸ்டம் ஸோ எலக்ட்ரானிக் போஸ்ட் கார்டு சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மாதிரி நமக்கு அது வந்து தேர்ட் இன்னொரு வெரைட்டி ஏன்னா இன்னொரு வெர்சன் ஆஃப் வந்துட்டு டெபிட் கார்டு ஸோ நம்ம யூஸ் பண்ண டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டெபிட் கார்டு ஆஃப்லைன் டெபிட் கார்டு தான் சரி ஸோ ஆஃப்லைன் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன நமக்கு இந்த நெட் வேணுங்கிறத அவசியம் கிடையாது நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம டேரக்டாக வந்து நம்ம ஏடிஎம்ல போய்ட்டு நம்ம வேணுங்கிறப்ப நம்ம ஃபோர் ஃபோர்ஸாக வந்துட்டு நம்ம அமௌண்ட் அது எலக்ட்ரானிக் போஸ்ட் கால் சிஸ்டம் அப்படின்னு வந்துட்டு அது வந்துட்டு என்னன்னா வந்துட்டு மெஷின் தான் ஸோ அது ஒரு மெஷின் தான் ஸோ அதில் பார்த்த வந்துட்டு அமௌண்ட் சாப்பிட்டு அமௌண்ட்ஸ் இருக்கும் ஸோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அது ஒரு வெரைட்டியான கார்டு ஸோ தீஸ் அந்த த்ரீ ஐட்டம் த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த கார்ட்ஸை வந்து என்ன பண்ணுற அப்படின்னா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க ஸோ இது ரொம்ப வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஒரு டாபிக் தான் சரியா டெபிட் கார்டு அப்படின்னு வந்துட்டு ஒரு ஈஸியான சிம்பிள் தான் ஸோ இது வந்துட்டு இன்டீரியரில் வந்துட்டு உங்களுக்கு ஃபைவ் மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா அப்போ டெபிட் கார்டுனா என்னது ஆஸ் விஷய அதே கிரெடிட் கார்டு மாதிரி தான் ஸோ கிரெடிட் கார்டில் பார்த்தோம்னா வந்துட்டு அமௌண்ட் முன்னாடியே கொடுத்து நம்ம யூஸ் பண்ண வச்சுட்டு இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட் நமக்கு வாங்கிக்குவாங்க ஆனால் டெபிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட அமௌண்ட் நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க பார்க்கறதுல வந்து ஒரே மாதிரி இருக்கும் எதை வச்சு நம்ம வந்துட்டு அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்படின்ட்டு கார்டில் இருப்பாங்க அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் த்ரீ டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அதில் பார்த்தோம்னா மூணு டை வெரைட்டி இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆன்லைனில் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ எலக்ட்ரானிக் போர்ஸ் அப்படிங்கிற சிஸ்டம் பார்த்தோம் எவ்வளோ தான் பா ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டெபிட் கார்டு ஓகேவா அந்த டாபிக் புரிஞ்சுதா ஸோ தமிழில் பாருங்கள் டெபிட் கார்டு அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பற்று அட்டை தமிழில் டெபிட் கார்டுனா பற்று அட்டைன்னு சொல்லுவோம் ஸோ பற்று அட்டை என்பது வாடிக்கையாளர் அங்கீகாரத்தை மின்சாரத்தின் பெயரில் அவரது வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக பரிவர்த்தனை தொகையை பிடித்தம் செய்யும் ஒரு மின்சாரத்த அட்டை அட்டையாகும் பொதுவாக பற்று அட்டைகள் ஏடிஎம் அட்டையாக செயல்படுவதோடு ரொக்கத்திற்கு மாற்றாக செயல்படும் பற்று அட்டை மற்றும் கடன் அட்டை பயன்படுத்தும் முறை பொதுவாக ஒன்று போல் இருந்தாலும் கடன் அட்டை போன்றன்றி பற்று அட்டையை பயன்படுத்தி பணம் செலுத்துதல் அட்டையுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கிலிருந்து பணம் உடனடியாக மாற்றம் செய்யப்படுகிறது நவீன யுகத்தில் பற்று அட்டைகள் பயன்படும் பரவலாகி வருகிறது அப்படின்னு சொல்றாங்க பற்று பற்று அட்டை மற்றும் கடன் அட்டை ஆகியவை அவற்றின் தோற்ற பண்புகளில் ஒன்று போலவே இருக்கும் கடன் அல்லது பற்று என்று அச்ச அச்சடிக்கப்பட்ட அச்சடிக்கப்பட்டாலன்றி இரண்டையும் அதன் தோற்றத்தால் வேறுபடுத்தி பார்க்க முடியாது தற்போது மூன்று வகையான பற்று அட்டை பரிவர்த்தனை செயல்படுத்துறது அது கிஃப்டி பிஓஎஸ் அதுக்கப்புறம் அகழ்நிலை அது கையொப்பு பற்று என்று மறுபடியும் மின்னணு பணப்பை அது இ வேலட் ஸோ இ வேலட் அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு எலக்ட்ரானிக் ஸோ ஆன்லைன் பேமெண்ட் ஓகேவா ஸோ தீஸ் ஆர் த்ரீ இம்பார்ட்டன்ட்டு எனது டெபிட் கார்டு டிரான்சாக்ஷன்ஸ் ஓகேவா புரிஞ்சுதா ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ட் வேல்யூ கார்டு ஸோ ஸ்டோர்ட் வேல்யூ கார்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னன்னா என்ன கான்செப்ட் இதே மாதிரி தான் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாதிரி தான் ஸ்டோர்ட் வேல்யூ கார்டு அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் பாருங்க ஸ்டோர்டு வேல்யூ கார்டு இஸ் எ டைப் ஆஃப் டெபிட் கார்டு தட் இஸ் லோடட் வித் சர்டன் அமௌண்ட்டு டிசம் பண்ணுங்க ஸோ ஸ்டோர்ட் வேல்யூ அந்த நேம்லேயே வந்து ஸ்டோர்டு வேல்யூனா அப்போ அந்த கார்டில் வந்துட்டு கண்டிப்பாக ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் வேல்யூ மீன்ஸ் என்னன்னா மணி தான் அமௌண்ட்டு தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் சொல்கிறாங்க ஸோ ப்ரீ லோட் வித் சர்டன் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லுற பர்டிகுலர் அமௌண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லோட் பண்ணி வச்சிருப்பாங்க

பெரிய பெரிய நம்ம வந்து ஷாப்பிங் மால் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்னென்னா ஜுவல்லரி ஷாப் போனாலும் சரி அதில் வந்து நம்ம வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு இது வாங்குறோமா இல்லையா நம்ம ட்ரெஸ்ஸு ஸோ ட்ரெஸ் கடைக்குள்ள நம்ம போனால் பார்த்தோன்னா பெரிய பெரிய இதில் பார்த்தோன்னா அப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனோம்னா என்னன்னா ஸோ அந்த மாதிரி பெரிய மாலாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக இருந்தாலும் சரி ஸோ மாதிரி இப்போ பெரிய பெரிய கடைகளில் போனோம்னா நமக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க சரி நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் மேலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க என்னென்னா வந்துட்டு நமக்கு அமௌண்ட் வந்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க சரி அந்த கார்டு அந்த கார்டு வச்சு நம்ம என்னன்னா ஒரு கார்டு கொடுத்துருவாங்க ஸோ அந்த கார்டு நம்ம என்ன ஒவ்வொரு டைம் போகும்போது என்ன பண்ணுறோம் அந்த கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ பர்ட்டிகுர் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ப்ரைஸ் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் இதே ஸோ அதான் வந்து அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறதா வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு அது கிஃப்ட்டு கார்டு சரி உங்களுக்கு சிம்பிளாக சொன்னால் போனால் ஈஸியாக பிடிக்கிற மாதிரி சொன்னால் கிஃப்ட்டு கார்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நார்மலாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது தான் சரி ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை வந்துட்டு கொடுக்குறது ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு ஹே ஹண்ட்ரட் டே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி வந்துவிட்டு ஒரு கிஃப்ட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் வேலையூ கூட ஸோ அதில் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஸ்மால் அமௌண்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதுக்கு க்ரிடிட் பண்ணியிருப்பாங்க ஸோ என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த கார்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு அதுக்கு தகுந்த அந்த வேலைக்கு தகுந்த நூறுபான்னா நூறுபாய்க்கு தகுந்த பொருள் வாங்கிக்கலாம் ஐநூறுனா ஐநூறு சரியா ஆ சரி என்ன பண்ணணும் வந்துட்டு உங்களுக்கு கிஃப்ட் கார்டு தீஸ் ஸ்டோர்ட் வேல்யூ கார்டு அப்ப முன்னாடி வந்துட்டு அமௌண்ட் பெரிய லோட் பண்ணிருப்பாங்க யூஸ் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் அண்ட் த்ரோ தான் சாரி யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது நீங்க பண்ணிக்கலாம்னா மறுபடியும் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க வந்துட்டு எகைன் ஓகேவா அங்க பாருங்க டிஸ்போஸும் பண்ணிக்கலாம் சரி அது அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் மறுபடியும் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மறுபடியும் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அந்த கார்டு வேண்டாம் எனக்கு அப்படின்னா நீங்க விட்டுடலாம் சரி சரியா ஸோ இந்த மாதிரி ரெண்டு சான்சஸ் இருக்குது ஸோ பார்த்தனா பார்த்து வந்துட்டு இதுக்கு என்ன முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா பார்த்துட்டு பேங்க் அக்கௌண்ட் தேவையில்லை ஸோ மற்றது பார்த்தீங்கன்னா இப்போ கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி டெபிட் கார்டாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்கள் அக்கௌண்ட் பேசுது ஆனால் இது பார்த்தா வந்துட்டு கிஃப்ட் கார்டு அப்படிங்கிறது போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு டெம்பரரி யூஸ் தான் ஸோ ஷாப்பிங் மாலுக்கு போனோம்னா ஜஸ்ட் அதை என்ன யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஆனால் அந்த நமக்கு வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நான் எனக்கு அந்த தேவை அமௌண்ட்டு வந்துட்டு என்னை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ண வந்தலாம் மிச்சம் இருந்துச்சுன்னா மறுபடியும் நான் போய்ட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆயிரம் ரூபாய் இருக்குன்னு ஐநூறு ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மிச்சம் ஐநூறுபா அப்படியே தான் இருக்கும் மறுபடியும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல்லாக தீர்ந்துருச்சா நான் மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்னா மறுபடியும் அந்த அவங்க ஃபோட்டோஸ் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு மறுபடியும் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு நான் அமௌண்ட் வந்துட்டு என்ன பண்ணி தேவைனா அவங்க கையில் கொடுக்க தேவையில்லை ஸோ அவங்க கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ கண்ணன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா கண்ணன் டிபார்ட்மெண்ட் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு கிஃப்ட் கார்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ அப்போ எப்போலாம் அந்த கண்ணன் டிபார்ட்மெண்ட் போனால் அந்த கார்டு எடுத்துட்டு போனால் போதும் அந்த கார்டு வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்வைப் பண்ணிக்கலாம் சரி நான் எப்படி நம்ம டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் அந்த ஷாப்பிங் மால்க்கான அந்த அந்த நம்பருக்கு என்னன்னா உங்களுக்கு டேரெக்டாக அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போய்டும் சரிங்களா ஸோ இதான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர்டு வேல்யூ கார்டு கொடுத்துருக்காங்களா ஸோ இதான் இந்த மாதிரி கார்டு ஸோ டென்

ஸோ லைக் அட் கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு இட் இஸ் ஏ பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ஸ்டிப் மேக்னிட்டி ஸ்டிப்ஸ் பேக் ஸோ பின்னாடி பேக் சைடு பார்த்தோம்னா இங்கே முன்னாடி வந்து ஃப்ரெண்ட் சைட் தான் கொடுத்துருக்காங்க பேக் சைடில் பார்த்தோம்னா என்னன்னா வந்துட்டு ஸோ அதே மாதிரி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வந்து தான் வந்துட்டு இது பண்ணிருப்பாங்க ஸோ வித் மேக்னட்டி ஸ்டிப் இருக்கும் பின்னாடி ஸ்டிப் ஸ்டோர்ஸ் தி மேனிட்டரி வேல்யூ ஆஃப் தி கார்டு ஸோ மேனிட்டரி வேல்யூன்னா ஒன்னும் கிடையாது இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் ஸோ ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அப்படின்னா அது வந்து மேனிட்டரியா வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ ஸ்டோர்ட் வேலி கார்ட்ஸ் மெயின் ஆன் ஹேவ் தி கார்டு ஹோல்டர்ஸ் நேம் ஆல்வேஸ் ஸோ கார்டு யாரோட நேமு ஸோ அதை கட் வந்துட்டு யார் வந்துட்டு வாங்கினாங்களோ இருக்காங்களோ அவங்க நேம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இட் இஸ் ஆல்சோ இன்டிஸ்டிங்கபிள் இன்டிஸ்டிங்கபிள் ஃப்ரம் ரெகுலர் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்பியரன்ஸ் ஸோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்பியரன்ஸ் மாதிரி இது என்ன பண்ணணும் நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியாது நம்ம வந்துட்டு டிஸ்டிங்கேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ அதை அதாவது என்னன்னா வித்தியாசம் பார்த்து பா பார்க்க முடியாது ஒரே மாதிரி தான் இருக்குது பிளாஸ்டிக் இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த அப்பியரன்ஸ் வச்சு நம்மளால் பார்க்க முடியாது வாட் லுக் லைக்க கிரெடிட் கார்டு ஆகிய டெபிட் கார்டு ஆக்ட் லைக்க கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வாட் லுக் லைக் கிரெடிட் கார்டு அதாவது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் என்ன இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது நம்ம கண்டுபிடிக்க முடியாது சரி அதை அவங்க சொல்கிறாங்க ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது நம்ம நல்லா மைனட்டாக தான் கண்டுபிடிக்க முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு மேக் பர்ச்சேசஸ் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் எது சேம் எஸ் இன் கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு ஸோ நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஸோ முக்கியமாக நம்ம வந்து ஸ்டோர் வேலை ஃபார் யூஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம பர்ச்சேஸிங்க அது ஒரு ஷாப்பிங் மாலாக இருக்கலாம் அல்லது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக இருக்கலாம் ஒரு ஜுவல்லரி ஷாப்பாக எங்கேனாலும் சரி ஸோ ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம பார்த்தோம் இந்த கிஃப்ட் கார்டு ஸ்டோர் வேலி கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இது யூஸ் ஆகும் சில பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்குது ஸோ எப்படி நம்ம வந்துட்டு டெபிட் கார்டில் நான் வந்துட்டு மூணு வெரைட்டி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து க்ளோஸ் லூப் தட் மீன்ஸ் வந்து சிங்கிள் பர்பஸ் ஸோ அப்படின்னா என்ன பார்ப்போம்னா இன் க்ளோஸ் லூப் கார்ட்ஸ் மணி இஸ் மெட்டாப்பா மெட்டாபாரிக்கலி ஸ்டோர்ட் ஆன் தி கார்டு கார்டு இந்திய ஃபார்மாக பைனரி கொட டேட்டா ஸோ அது பார்த்துனா வந்துட்டு இதில் எப்படி வந்துட்டு நமக்கு இப்போ தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னா வந்துட்டு அந்த தௌசண்ட் ருப்பீஸ் தௌசண்ட் இருக்காது ஸோ பைனரி கொட ஸோ நம்ம பைனரின்னா ஆல்ரெடி தெரியும் ஜீரோசண்ட் ஒன் சாதம் இருக்கும் ஸோ அது மாதிரி மாதிரி என்னன்னா வந்துட்டு அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுங்க இல்லையா ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருக்கும் க்ளோஸு கார்ட்ஸ் யூ ஷூடு பை யுசிக் மெச் அண்ட் ஆர் மெச் கேன் ஒன்லி பூசுடு மேக் பர்ச்சேசஸ் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் பிளேஸே எக்ஸாம்பிள் சென்னை மெட்ரோ ரயில் ட்ராவல் கார்டு ஸோ ட்ராவல் கார்டெலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு யார் வந்துட்டு இதை கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும் என்ன பண்ண முடியும் அவங்க யார் வந்துட்டு என்னோட நேமில் நான் வாங்கியிருக்கணும் நான் மட்டும் என்ன பண்ண முடியும் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியும் நான் ட்ராவல் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும் ஸோ மொத்தம் என்ன பண்ண நம்மளோட என்ன அவங்களோட ஃபேமிலி இருக்கிற மொத்தம் போய்ட்டு என்ன பண்ண முடியாது யூஸ் பண்ண முடியாது இப்போ யார் அந்த கார்டு ஹோல்டரோ அவங்கள யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்துட்டு அதை அதற்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பைனரி கூட டேட்டாவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதான் பார்த்தீங்கன்னா என்ன வந்துட்டு சிங்கிள் பர்பஸ் ஸோ சிங்கிள் பர்பஸ்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் சிங்கிள் பர்சன் மட்டும் அந்த கார்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பர்சனல்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற கார்டு வந்துட்டு க்ளோஸ் உள்ளே ஸோ ஓப்பன் அப்னா மல்டி பர்பஸ் ஓப்பன் அப் கார்ட்ஸ் கேன் பி யூஸ் டு மேக் டெபிட் ட்ரான்ஸ்ஸன் அட் வெரைட்டி ஆஃப் ரிட்டைலர்ஸ் இட் இஸ் ஆல்சோ கார்டியா ப்ரீபேட் டெபிட் கார்ட்ஸ் ஸோ ப்ரீபேட்

மோசடி மணி லாண்டரி வந்துட்டு பண மோசின்னு சொல்லுவோம் சரி என்ன கான்செப்ட் சொல்றாங்கன்னா சிம்பிளா வந்துட்டு இப்போ ஹாரிசன் வந்துட்டு gift card எங்கட்ட இருக்கு சோ அப்ப வந்து நான் இந்தியால இருக்கேன் சோ gift card வந்து நம்ம இந்தியால இருக்கற ஒரு ஒரு இதல பார்த்தா ஒரு ஷாப்ல வந்துட்டு ஒரு ஷாப்பிங் மால்ல நான் எனக்கு gift card நான் வாங்கி இருக்கேன் சரியா சோ நம்மளோட कंट्रीவோட டீடைல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும் انا என்ன பண்றறேன்னா நான் வந்துட்டு இப்போ அமெரிக்கா போறேன் சரியா சோ வந்து ஃபாரினுக்கு போற அப்படினா என்ன பண்றறானே அந்த gift card எடுத்துட்டு என்ன பண்ணறானே நான் அங்க போய் என்ன பண்ணிக்கலாம் சோ அங்க இருக்குற அதே இதல பிரான்சில போய் என்ன பண்ணிக்கலாம்னா என்ன பண்ணிக்கலாம் நான் போய்ட்டு அங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ அப்படி பண்ணும்போது பாத்தீன்னா அது வந்து தப்பே அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வந்துட்டு போய் பண்ணுறது வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் என்ன வந்துட்டு அதாவது நம்ம வந்து நம்பிக்கையை வந்துட்டு அவனுடைய நம்பிக்கை மோசடி பண்ணுறது சரியா ஸோ அவங்க வந்து நம்ம வச்சு ஏமாத்துறது அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது ஸோ அதுக்கு பேர் தான் மணி லேண்டரிங் பண மோசடி அப்படின்னு சொல்கிறது சரியா இதுதான் வந்து என்ன உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோர்டு வேலை கார்டோட உங்களுக்கு பர்பஸ் புரிஞ்சுதா அப்போ ஸ்டோர்டு வேலை கார்டாக ஒன்றும் கிடையாது அப்போ என்ன பர்டிகுலர் அமௌண்ட் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ப்ரீலோட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனால் என்னென்னா வந்துட்டு டெபிட் கார்டு அதாவது கிரெடிட் கார்டு பார்த்தோன்னா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஸோ இது பார்க்கறதுக்கு பார்த்தோன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாதிரி தான் இருக்கும் அப்பீரன்ஸ் வச்சு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சில பார்த்தோம் என்ன அப்படின்னா வந்துட்டு கார்டு ஹோல்டரோட நேம் வந்துட்டு இருக்காதே கார்டு ஹோல்டரோட நேம் வந்துட்டு இருக்காதே ஆனால் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வந்துட்டு இருக்கும் இங்கே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சில பார்த்தோன்னா வந்துட்டு இது எதுக்கு மோஸ்ட் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண பார்த்தோன்னா பர்சேஸ் ஆஃப்லைன் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது இதுக்கு ஆன்லைன் அப்படிங்கிறது கிடையாது ஆன்லைன்லேயும் பண்ணலாம் ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இதில் பண்ணுவோம் ஸோ ரெண்டு வெரைட்டி இருக்குது க்ளோஸ் லூப் அதாவது சிங்கிள் பர்பஸ் அண்ட் மல்டி பர்பஸ் வந்துட்டு ஓப்பன் லூப்பு ஸோ க்ளோஸ் லூப் அப்படின்னா வந்துட்டு சிங்கிள் பர்சன் மட்டும் யூஸ் பண்ண பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்துட்டு சிங்கிள் அதாவது சிங்கிள் பர்பஸ் ஸோ மல்டி பர்பஸ் அப்படிங்கும்போது எல்லாம் என்ன பண்ணலாம் நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்ன இப்போ எங்க ஃபேமிலி இப்போ நம்ம ஃபேமிலி இருக்கோம்னா நம்ம ஃபேமிலியில் வந்துட்டு நான் என்னால் போக முடியும் அப்படின்னா அந்த கார்டு கொடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்து நம்ம அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் சரியா ஸோ அந்த மாதிரி பண்ணுறது அது கிஃப்ட் கார்டு வந்துட்டு அது எக்ஸாம்பிள் சரிங்களா ஸோ அது வந்து மணி லாண்டரிங் நம்ம பார்த்தோம் ஓகேவா சில பாருங்கள் தமிழ் வந்துட்டு நம்ம சொல்லிடலாம் ஸோ தமிழில் ஸ்மார்ட் கார்டு வந்துட்டு சாரி தமிழில் பார்த்தோம்னா வந்துட்டு எங்களுக்கு சேமிக்கப்பட்ட மதிப்பட்டை சேமிக்கப்பட்ட மதிப்பு அட்டை என்பது ஒரு குறிப்பிட்ட தொகை முன்னதாகவே செலுத்தப்பட்ட பற்று அட்டையின் ஒரு வகையாகும் இது பண மதிப்பை உருவாகமாக கொண்டிருக்கும் ஒரு அட்டையாகும் அட்டையின் மதிப்பை முழுவதும் பயன்படுத்திய பிறகு அதை மீண்டும் பயன்படுத்த ஊட்டம் செய்யலாம் செமிக்கப்பட்ட மதிப்பட்டின் முக்கிய நன்மை இவகை அட்டையை பெற வாடிக்கையாளர்கள் வங்கி கணக்கை பெற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேங்க் அக்கௌண்ட் தேவையில்லை பர்சனலான அக்கௌண்ட் தேவை கிடையாது என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம் வேணாம் என்ன பண்ணிக்கலாம் நாம் வந்துட்டு தேவை பண்ணிக்கலாம் ஆனால் இது பார்த்தினா வந்துட்டு நம்ம இந்த கார்டு வந்துட்டு இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு அப்படின்னா நான் த்ரீ ஹண்ட்ரட் தான் யூஸ் பண்ணிக்கேன் மிஸ்டே டூ ஹண்ட்ரட் இருக்கா அப்படின்னா டூ ஹண்ட்ரட் மறுபடியும் பே பண்ணிக்கலாம் ஓகே அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் நான் முஷ்டம் அப்படின்னா அந்த கார்டு வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணாமலே விடலாம் எகே நான் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜபிள் அந்த ஃபெசிலிட்டி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில பார்த்தோம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெண்டு 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 வகைகள் இருக்குன்னு சொன்னதில் வந்துட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா மூடிய வளையம் அதை மூடிய வளையம்னா வந்துட்டு க்ளோஸ் லூப் சரியா ஸோ ஒற்றை நோக்கே சிங்கிள் பர்பஸ்ன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் திறந்த வளையம் அதாவது வந்துட்டு ஓப்பன் வந்துட்டு என்ன சொல்லணும்னா ஓப்பன் ஓப்பன் லூப் அது வந்து தமிழ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு திறந்த வளையம் மல்டி பர்பஸ் அப்படின்னா வந்துட்டு பல்நோக்கு சரியா ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ண வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டோர் வேல்யூ கார்டில் வந்து பார்த்தோம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கார்டு தான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்க்க பக்கப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு ஸோ ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா வந்துட்டு தமிழில் திற நட்டை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறாங்க பாருங்க தி மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் தி கார்டு பேசுகிற பேமெண்ட் ஸ்மார்ட் கார்டு ஸோ மாடர்னாக நம்ம வந்துட்டு ரீசெண்ட் ட்ரெண்டில் யூஸ் பண்ணுற கார்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார்டு பேசுகிற பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு ஸ்மார்ட் கார்ட்ஸ் எல்லாம் வந்து ரெகுலர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எனி கார்டு பேசுகிற பேமெண்ட் சிஸ்டம் ஹோல்ஸ் இஎம்வி சிப்பு ஸோ இஎம்ஐ உனக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு யூரோப்பே அண்டு பார்த்தா வந்துட்டு மாஸ்ட்ரோ அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விசா சரியா ஸோ அந்த வகையில் இருக்கிற ஒரு கார்டு தான் வந்துட்டு ஸ்மார்ட் கார்டு நெக்ஸ்ட் பாருங்கள் தி இஸ் சிம்மில் டு வெல் நோன் சிம் கார்டு இன் அப்பியரன்ஸை பட் அதாவது சிம் கார்டு இருக்கிற மாதிரி தான் சிம் கார்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த அப்பியரன்ஸ் இருக்கும் பட் என்னன்னா வந்து ஃபங்க்ஷனாலிஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் சரி அது அட்வான்டேஜாக ஸ்மார்ட் கார்டு இஸ் தட் கேன் ப்ரொவைட் ஐடென்டிஃபிகேஷன் ஐடென்டிஃபிகேஷன் ஆத்தென்டிகேஷன் டேட்டா ஸ்டோரேஜ் விட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஸ்மார்ட் கார்ட்ஸ் கம்பி கிளாஸ் அப்படின்ட்டு கான்டாக்ட் ஸ்மார்ட் கார்டு காம்ப்ளக்ஸாக ரெண்டு வகையில் இருக்குது ஸோ சிம்பிளாக உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு வந்து உங்களுக்கு நபே தெரியும் இப்போ நம்ம ரேஷன் கார்டுக்கு இருக்கு பாத்தீங்களா ஸோ இப்போலாம் பார்த்தா நம்ம ரேஷன் கார்டு யூஸ் பண்ணுறது கிடையாது எல்லாமே வந்து ஸ்மார்ட் கார்டா ஸோ ஸ்மார்ட் கார்டு நம்பருக்கும் ஸோ அரடி வந்துட்டு பார்த்தா டெபிட் நம்பர் டெபிட் கார்ட் கிரெடிட் கார்டு மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தோம்னா வந்துட்டு அந்த கார்டில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு என்னன்னா அந்த ஃபோன் நம்ம சிம் கார்டுக்கு இருக்கு அந்த சிம் மாதிரி வந்துட்டு உள்ள வந்துட்டு மெனடிங் ஸ்டிப் இருக்கும் ஸோ அதை வச்சு தான் அந்த ஸ்கேன் பண்ணுறோம் ஸோ அதுக்கு எதுக்கான வந்துட்டு அதுல அது என்ன பர்பஸ்காரனா ஆத்தெண்டிகேஷன் ஒரு நம்பிக்கையான யா இவங்க தான் அதாவது நம்ம ஃபேமிலியில் வந்துட்டு நம்ம இப்போ ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அந்த ஃபைவ் மெம்பர்ஸில் யாராவது போனால் மட்டும் தான் என்ன பண்ணோம்னா அது வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கும் இல்லையா ஸோ இல்லைனா வந்துட்டு என்னன்னா வந்துட்டு வெரிஃபை பண்ணி பார்க்கும் வெரிஃபிகேஷன் வந்துட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் உங்களுக்கு வந்துட்டு வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் என்ன திங்ஸ் வாங்க முடியும் ரேஷன் கடையில் நீங்கள் போய் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சரியா இல்லைன்னா என்ன பண்ணா உங்களுக்கு அலோவ் பண்ணாத அப்போ நீ வந்து திங்ஸ் வந்துட்டு ரேஷன் கடையில் உங்களுக்கு வந்து அந்த திங்ஸ் வந்துட்டு வாங்க முடியாது ஓகேவா ஸோ அதான் வந்துட்டு என்னன்னா வந்து ஸ்மார்ட் கார்டு சிம்பிளாக சொல்ல வேண்டியது ஸோ ஸ்மார்ட் கார்ட்ஸ் கேன் ஸ்கேன்பே உங்களுக்கு கிளாஸிஃபைட் இன்ட்டு ரெண்டு இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஸ்மார்ட் கார்டு கான்டாக்ட்லஸே ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா

என்னன்னா ஒர்க் ஆகும் சோ ரீடர் அப்படின்னு இருக்கும் சோ அந்த ரீடருக்குள்ள வந்து அந்த ரீடர் வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணா மட்டும் தான் என்ன நம்ம சிம் கார்டு வந்துட்டு கரெக்ட்டா அந்த போடற பேஸ்ல போட்டா தான் என்ன ஆகும் உங்களுக்கு அந்த ரீடர்ங்கிறது வந்து நம்ம போன்ல போடுற சிம் கார்டு மாதிரி தான் போட்டோம்னா என்ன உள்ள கரெக்ட்டா போட்டீங்கன்னா தான் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும் இல்லனா என்ன ஆகும் உங்களுக்கு சிம் வந்துட்டு நாட் இன்சர்ட் இன்சர்ட்னு வரும் இல்லையா அதே மாதிரி தான் வந்துட்டு சொல்றாங்க which is also is a communications medium between the smart card and your host okay communication வந்து நம்ம எப்படி நம்ம போன்ல வந்துட்டு சிம் கார்டு போட்டா போன் பேசிக்கலாமா அதே மாதிரி இதுல வந்து கம்யூனிகேஷன்ஸ் வந்துட்டு நீங்க அந்த ரீடர்ல போட்டா தான் வர்க் ஆகும்னு சொல்றாங்க சோ அதான் என்னன்னா பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் POS அப்படினு சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் ஓகேவா ஸோ இதான் வந்துட்டு காண்டாக்டு ஸோ வந்துட்டு ஒரு ஒரு சிம் சிம் மாதிரி வந்துட்டு அந்த சேப்பில் வந்துட்டு என்னென்னா உள்ள வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க அதை வந்து நம்ம ரீடர்க்குள்ள வந்துட்டு அந்த அந்த சிம் வந்துட்டு அந்த ரீடர் இருக்கும் அந்த ரீடரில் வந்துட்டு அந்த கார்டில் இருக்கிற அந்த ரீடர் கரெக்டாக நான் போட்டோம் அப்படின்னா அந்த வந்துட்டு உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி வந்துட்டு வெரிஃபிகேஷன் ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் வந்துட்டு பர்ப்பா இது பண்ணி உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணலாம் வந்துட்டு உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாதே அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட்லஸ் ஸ்மார்ட் கார்டு ஸோ காண்டாக்ட்லஸ் ஸ்மார்ட் கார்டு பார்த்தீங்கன்னா என்ன காண்டாக்ட்லஸ் ஸ்மார்ட் கார்டு இஸ் இம்பவர்டு பை ஆர் ஆஃப் இன்டெக்ஸ் டெக்னாலஜி ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆர் ஆஃப் இண்டக்ஷன் டெக்னாலஜி ஸோ அங்கே பார்த்தோம் வந்துட்டு நம்ம சிம் வந்து யூஸ் பண்ணுறோம் இங்கே வந்து சிம்மாக கிடையாது இண்டக்ஷன் டெக்னாலஜி வந்துட்டு எதுவுமே கிடையாது டேரக்டாக வந்து சேட்டலைட் எப்படி ஜியோ சிம் வந்து சேட்டலைட் சிக்னல் யூஸ் பண்ணுறதோ அதே மாதிரி தான் சொல்கிறாங்க அன்லை காண்டாக்ட் ஸ்மார்ட் கார்டு தீஸ் கார்ட்ஸ் ரெக்யர் ஒன்லி நியர் ப்ராக்சிபிலிட்டி என் ஆண்டனா டு கம்யூனிகேட்டே ஸோ இதுக்கு என்ன பண்ணால் வந்துட்டு உனக்கு இதுக்கு ஆண்டனா வேணும் ஸோ எப்படி நம்ம டவர் சொல்கிற பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆண்டனா வந்துட்டு கம்யூனிக்க பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் நம்ம எப்படி மொபைல் வந்துட்டு டவர் கிடைக்குதோ அந்த மாதிரி வந்துட்டு என்னென்னா இதுக்கு வந்துட்டு டவர் வந்துட்டு நல்லா கிடைக்கும் சொல்கிறாங்க ஸ்மார்ட் கார்ட்ஸ் வெதர் தே ஆர் காண்டாக்ட் ஆர் கார்ட்ஸ் டூ நாட் இன்டர்னல் பவர் சோர்ஸ் ஸோ எதுக்குமே வந்து இன்டர்னல் பவர் கிடையாது ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் எப்போ ஒன்ஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அதுக்கு பவர் சோர்ஸ் வரும் தே ஆர் யூஸ் இன் இண்டக்டர் டு கேப்சர் சம் ஆஃப் தி இன்டரப்டிங் ரேடியோ ஃப்ரீவென்சி சிக்னல் ரெக்டிஃபை இட் அண்ட் பவர் தி காட்ஸ் ப்ராசஸு அப்படின்னு சொல்கிறாங்க எதுவுமே வந்து இன்டர்னலாக வந்து எதுவுமே கிடையாது நம்ம எதுவும் கொடுக்குற இது இதுதான் சொல்கிறாங்க சரியா ஸோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ காண்டாக்ட்லஸ் ஸ்மார்ட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு தான் காண்டாக்ட்லஸ் ஸ்மார்ட் கார்டு ஓகேவா ஸோ கண்டாக்ட்லஸ் ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருக்காங்களா சில பாத்திரம் இங்கே கொடுத்துருக்காங்களா இதில் வந்து எதுவுமே அதாவது இது என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சி சரி அது ஆர்எஃப் அப்படின்னா வந்துட்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஸோ அதை யூஸ் தான் பண்ணுறோம் ஸோ இதாக வந்து அதை கொடுத்துருக்காங்க ஸோ இது சிம் கார்டு மாதிரி வந்துட்டு கிடையாது ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீவன்சி யூஸ் பண்ணி என்ன பண்ணால் உங்களுக்கு உங்களுக்கு டவர் இருக்கும் அந்த டவர் யூஸ் பண்ணி என்ன பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த மெசேஜில் போட்டு நீங்கள் என்ன பண்ண ஸ்கேன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது இது சரி ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ அவ்வளோதானவா சரி இவ்வளோதான் ஸோ இதை வந்துட்டு டூ டைப்ஸ் சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதுக்காக வந்து நம்ம காண்டாக்ட்லஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு காண்டாக்ட்லஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சோ நல்ல டவர் கிடைக்கும் இல்லையா ஸோ ஈஸி நீங்கள் என்ன பண்ணால் வேலையை முடிச்சிடலாம் இது காண்டாக்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே அந்த மேனேஜ் டைப் அது ஃபுல்லாக வந்து ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷனாக முடிச்ச வாட்டி தான் உங்களுக்கு என்ன ஆகும் அவங்களை வந்து அலோ பண்ணும் இவ்வளோ தான் ஸோ இதுக்கு வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுது அவங்க வந்துட்டு என்னன்னா சிம்மை வந்து யூஸ் பண்ணுது அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ அது வந்து நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணணும் இங்கே வந்துட்டு பார்த்தா ஃப்ரீக்குவன்சி யூஸ் பண்ணுறோம் ஓகேவா அங்கே வந்து எலக்ட்ரிக்கல் அந்த பவர்ஸ் யூஸ் பண்ண வேணா வந்துட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ண பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி என்னன்னா இங்கே வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ தான் ஸோ இதான் பார்த்திங்கன்னா வந்துட்டு காண்டாக்ட் அண்டு காண்டாக்ட் லெஸ்ஸு ஓகேவா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதான் வந்துட்டு என்ன ஸ்மார்ட் கார்டு ஓகே ஸ்மார்ட் கார்டு வந்துட்டு இதில் என்னுடைய கான்செப்ட் தான் ஸோ தமிழில் பாருங்கள் ஸ்மார்ட் கார்டுனா திறனட்டை சொல்கிறாங்க அட்டை அடிப்படையிலான பணம் செலுத்தும் முறையின் நவீன வடிவம் திறனட்டை ஆகும் திறனட்டைகள் அட்டை அடிப்படையிலான பணம் செலுத்தும் முறையின் வழக்கமான அம்சம்னு ஒரு இஎம்இ சிலுவையும் கொண்டிருக்கும் அது இஎம்இ சிலனா வந்துட்டு யூரோப்பே மாஸ்டர் அண்டு விசா கார்டு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கொடுத்து அதில் இருக்க மாதிரி வந்துட்டு இருக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக கூட மின்னும் சரியா அதை பார்த்துருந்தா தெரியும்

உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும் ஸோ அதை பொண்ணுட்டு நீங்க உடனே எடுத்துக்கலாம் சரியா சோ அந்த மாதிரி பண்ணா மட்டும் தான் வந்துட்டு அது ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க அந்த ரீடரில் போடணும்னு சொல்றாங்க நம்ம எப்படி வந்துட்டு வீட்டில் செட்டாப் பாக்ஸ் இருக்குது பாத்தீங்கன்னா நம்ம எப்படி அந்த ரிசீவரில் வந்துட்டு அந்த கால போட்டால் தான் நமக்கு வந்து யூஸ் ஆகுதோ ஸோ அது ஒரு ஸ்மார்ட் கார்டு தான் சரி நம்ம வீட்டில் பார்த்தோன்னா நம்ம ச யூஸ் பண்ணுறோம் இல்லையா சன் டேரக்ட்டு இருக்குது இருக்கு பாத்தீங்களா சன்டேரக்ட்டா அந்த பார்த்தோன்னா நம்ம அண்ட்ராய்ட்ல தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃப்ரீக்வன்சி வருது ஸோ எப்படி ஃப்ரீக்வன்சி வருது அப்படின்னா அது ரிசீவர் நம்ம போட்டுக்க அந்த ஸ்மார்ட் கார்டு அந்த ஸ்மார்ட் கார்டோட அந்த மேக்னட்டிக்ஸ் ஸ்டிப் இருக்கு பாத்தீங்களா சோ அதுல போய் ஸ்கேன் ஆகிட்டு தான் வந்துட்டு என்னாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிக்னல் கிடைக்குது ஸோ இன் கேஸ் உங்களுக்கு ரீசார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா உங்களுக்கு வருமா சிக்னல் வராதணும் சிக்னல் அப்படின்னு வருமாதிக்கா அதே அது என்னென்னா வந்துட்டு சி சர்வீஸஸ் கரண்ட்டு ஸ்கிராம் உள்டு அப்படின்னு வரும் அப்போ என்ன வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் கார்டு வந்துட்டு ஸ்கேன் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு சிக்னல் ஆண்ட்ரனால் வந்து சிக்னல் எடுத்து கொடுக்குது ஸோ ஆண்ட்ரான் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கும் ஆனால் வந்து இங்கே கார்டு வந்துட்டு ஆக்டிவேஷனில் இருந்தால் மட்டும் தான் என்னன்னா அந்த சிக்னல் எடுத்து உங்களுக்கு வந்துட்டு ரிசீவர் வழியாக உங்களுக்கு மானிட்டர் தட் மீன்ஸ் என்ன பார்த்தா உங்களுக்கு டிவியில் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகுது ஓகேவா ஸோ அப்போ டிவியில் போடுற அந்த சென்டெர்ட்டில் போடுற அந்த ஸ்மார்ட் கார்ட் அந்த கார்டுக்கு பேர் என்ன ஸ்மார்ட் கார்டு தான் ஸோ அதே நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ அதான் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது வந்து கண்டாக்டு ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது அது போயிட்டு அதில் டச் ஆனால் ரீடரில் போட்டு நம்ம போட்டு டச்சான மட்டும்தான் என்ன உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆகாது ஒர்க் ஆகும் ஸோ அது வந்துட்டு தொடர்பில்லா திருநட்டை அப்படின்னா தொடர்பில்லா திருநட்டை ஆரோக்கிய தூண்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் ஆற்றல் பெறுகிறது அதாவது தொடர்பு திருநடைகளை போல இல்லாமல் இந்த அட்டைகளை தொடர்புகளை ஒரு அலைவாங்கிய நெருக்கம் மட்டுமே தவிடுது அதாவது தட் மீன்ஸ் ஆண்டனா ஸோ நம்ம மொபைலில் பார்த்தோம்னா வந்துட்டு மொபைலில் நான் வந்துட்டு நம்ம சிம் கார்டு போட்டால் போதும் சரியா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஏதாவது பண்ணுறோம் ஒன்று கிடையாது டவர் இருந்தால் போதும் உங்களுக்கு ஃபோன் பேசலாம் டவர் இல்லைனா ஃபோன் பேச முடியாது அவ்வளோதான் ஜஸ்ட் அந்த ஒன்று தான் இருக்கும் சில பார்த்தோன்னா என்னென்னா திரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு தொடர்புடைய வந்து தொடர்பில் திறனடைகள் எதுவாகினும் அதில் உள்ள அதில் உள் அதில் உள் மின்கல மெட்டிரல பவர் சோர்ஸ் இல்லை மாறாக அவை ஒரு மின் தூண்டியை பயன்படுத்தி ரேடியோ அதிர்வெண் சமிக்கையை திரு திருத்தி அட்டையின் செயல்படுகளுக்கு ஆற்றல்படுது இப்போ எதுக்கு இதுக்கு எப்படி வந்துட்டு பவர் சோர்ஸ் எப்படி வந்து பவர் கிடைக்கிது அப்படின்னா ஸோ நம்ம பார்த்தோன்னா நம்ம எப்படி மொபைலுக்கு வந்துட்டு வந்துட்டு நம்ம ரீச் இது சாரி மொபைலுக்கு வந்து எப்படி நம்ம சார்ஜ் இது பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இது வந்துட்டு என்னன்னா அது வந்துட்டு அந்த ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி என்ன பண்ணால் அது ஹீட் எடுத்துட்டு அதிலேயே பவர் எதுக்கு வருது ஸோ ஒன்ஸ் நம்ம அது செருங்கும்போது அந்த ஹீட் வந்துட்டு ஒர்க் ஒர்க் ஆகுது சரி அது வந்துட்டு பவர் கிடைக்குது அதே மாதிரி அங்கே ஃப்ரீக்வன்சி கிடைக்கும் போது அங்கே பவர் வருது ஸோ இதான் என்ன பண்ண வந்துட்டு உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு திறன் அட்டையோட உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இவ்வளோதான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு இவ்வளோ ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கே சரியா ரொம்ப ஈஸியான டாபிக் தான் ஸோ என்ன பண்ணோன்னா இந்த டாப்பிக்கும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம கிளாஸ் வந்து என்னென்னா நம்ம வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ என்ன டாபிக் அப்படின்னா எலக்ட்ரானிக் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சோ நம்ம அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பட் சொல்றோம் ஸோ கார்டு பேஸ்ட் சிஸ்டம்னு சொல்றேன் அந்த கார்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ பாருங்க வந்து த்ரீ டெக்னிக்ஸ் நம்ம படிக்க போறோம் அப்பார்ட் பிரம் கார்டு பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம்ஸ் ஆர் மெனி ஆல்டர்னேட்டிவ் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் ஸோ நிறையா வந்துட்டு எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கு வித் தி அட்வான்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் நெட்ஒர்க் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரானிக் நம்பர் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் நிறைய பேமெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தோன்னா தீஸ் இன்குளே அப்போ பார்த்தோன்னா வந்துட்டு ஜென்ரலா பார்த்தீங்கன்னா வந்துட்டு எலக்ட்ரானிக் யரிங் சர்வீஸ் இருக்கு இஎஃப்டி எலக்ட்ரானிக் பண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆர்டிஜிஎஸ் ஸோ தீஸ் ஆர்டிஎஸ் த்ரீ இம்பார்டன்ட் மெத்தட்ஸ் தி ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டமே சரியா ஸோ ஆன்லைன் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னா வந்துட்டு இந்த நம்ம அக்கௌண்ட் ட்ரான்ஸர் ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஸோ இந்த மூணு டெக்னிக் யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுவோம்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது பண்ணுறோம்னு சொல்கிறேன் எப்படி ஆகுதுங்கிறது இங்கே நம்ம சொல்ல போகிறோம் சரியா அது எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் சார் யூஸ் டியூ ஆஃப் டெண்டரிங் கேஷ் இன் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்பர்ஸ்டர் ஸோ நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவலில் வந்துட்டு என்னன்னா நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இங்கே இந்தியாவில் இருக்கணும் அமெரிக்காவுக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணலாம் லண்டனுக்கு பண்ணலாம் ஸோ எங்கே இருந்தால் வந்துட்டு உலகத்தில் எந்த மொழியில் தான் என்னன்னா இன்டர்நேஷனல் லெவல் ட்ரான்ஸ்லேஷன் வந்து பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மூணு டெக்னிக்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஓகே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் க்ளியரிங் சர்வீஸ் ஸோ தட் மீன்ஸ் இசிஎஸ்ஏ ஸோ இ

டி அக்கௌண்ட் என்ன வந்துட்டு வேறு வேறு பேங்க் சரியா ஸோ அஞ்சு பேங்க் வெவ்வேறு பேங்க்கு என்னுடைய சிங்கிள் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வந்து வந்துட்டு மல்டிபிள் ஃபெடரல் பேங்காக இருக்கலாம் ஹெச்டிஎஃப்சியாக இருக்கலாம் ஒரு ஸ்டேட் பேங்காக இருக்கலாம் சரியா ஸோ அது எந்த ஒரு பேங்க்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் அந்த பேங்க் வந்துட்டு வந்துட்டு ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் வந்து நான் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அங்கே யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக் என்ன வந்துட்டு ஈஸியஸு சரியா தி பே தி பேயர் இன்ஸ்ட்ரக்ஸ் தி பேங்க் டு டெபிட் ஃப்ரம் தி ஹிஸ் பேங்க் அக்கௌண்ட் அண்ட் கிரெடிட் இட் டு ஒன் ஆர் மோர் பேஇ பேங்க் அக்கௌண்ட் ப்ரொவைடட் அமௌண்ட்ஸ் அண்ட் டேட்ஸ் ஆஃப் தி பேமெண்ட்டே இல்லையா தி சிஸ்டம் ப்ரொவைட் தி கன்வீனியன்ஸ் ஆஃப் பேப்பர்லெஸ் பேமெண்ட்டு ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ என் அக்கௌண்ட் இருக்கு என் அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு

என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த இசிஎஸ்ஏ ஸோ அதான் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் என்ன இந்த இசிஎஸ்எஸ் சிஸ்டமோட அட்வான்டேஜ் என்ன அப்படி வந்துட்டு ஆர் பல்க்கு பேமெண்ட்ஸு ஸோ பல்கான பேமெண்ட் வந்துட்டு என்னன்னா நான் வந்துட்டு சென்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க ட்ரான்ஸ்லேஷன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க கேரண்டிடு பேமெண்ட்ஸ் வந்து நோ நீ டு ரிமம்பர் பேமெண்ட் டேட்ஸ் ஸோ பேமெண்ட் டேட் டேட்லாம் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நான் ரிமம்பர் பண்ண தேவை ஸோ பார்த்து ஒரு சிலது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு செக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வேலிட்டி இருக்கும் ஸோ ரெண்டு ஒரு செக் நான் வந்துட்டு எழுதிட்டு அப்படின்னா வந்துட்டு ரெண்டு நாளைக்கு வேலிட்டி அந்த வேலிட்டி இருக்கும் ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் தான் வந்துட்டு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லைனா ஆகாது அது வந்துட்டு செக் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் ஸோ அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு பேமெண்ட் டேட்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு போயிடும் சரியா இட் கேன் பி யூஸ்டு பை இன்ஸ்டியூஷன்ஸ் ஃபார் மேக்கிங் பேமெண்ட்ஸ் சச்ச சிட்டிஸ் டிஸ்போசிங் ஆஃப் சேலரி ஓகேவா ஸோ பென்ஷன் ஆர் டிவைடட் இன்ட்ரெஸ்ட் அமௌங்க ஷேர் ஹோல்டர்ஸ் சிமிலர்லி இண்டிவிஜுவல் பேங்க் கஸ்டமர்ஸ் ஆல்சோ கேன் மேக் ஸ்மால் வேல்யூ ரெப்பிடேட்டிவ் பேமெண்ட்ஸ் சச்சஸ் பே இஎம்ஐ ஆஃபர் லோன் எலெக்ட்ரிசிட்டி பில்ஸ் டெலிஃபோன் பில்ஸ் இன்சூரன்ஸ் பிரீமியம் மேஸ் வலஸ் எஸ்டி சிப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ புரிஞ்சுதா அப்போ என்னென்னா வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட அக்கௌண்ட்டுக்கு என்னோட அக்கௌண்ட் வந்து என்ன பண்ண போறேன் நான் வந்துட்டு நான் எலக்ட்ரிசிட்டி பில் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டலாம் லோன் கட்டலாம் டெலிஃபோன் பில் கட்டலாம் இன்சூரன்ஸ் பிரிமியம் எது வேணாலும் நான் சிங்கிள் அக்கௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு ஒவ்வொரு டிஃப்ரெண்டான நான் பேங்க் அக்கௌண்ட் என்ன பண்ண போறோம் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஸோ அதுதான் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இசிஸ் கேம் யூஸ் ஃபார் போத் கிரெடிட் அண்ட் டெபிட் பர்பஸ் நம்ம கிரெடிட் பர்பஸும் யூஸ் பண்ணலாம் டெபிட் ஸோ வாங்கிக்கலாம் நான் வித்துக்கலாம் ஓகேவா ஸோ ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் சொல்கிறாங்க தட் இஸ் ஃபார் மேக்கிங் பல்க் பேமெண்ட்ஸ் ஆர் பல்க் கலெக்ஷன் ஆஃப் அமௌண்ட்ஸ் நான் வந்துட்டு அமௌண்ட் பல்காக பேவும் பண்ணலாம் அமௌண்ட் பல்காக வாங்கிக்கவும் செய்யலாம் கொடுக்கவும் செய்யலாம் வாங்கவும் செய்யலாம் அதாவது சொல்கிறாங்க சில பார்த்தா வந்துட்டு இசிஎஸ் கிரெடிட்

சிங்கிள் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட் அண்ட் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸாக கிரிட்டெட் அப்போ என்ன சொன்னால் சிங்கிள் அக்கௌண்ட் வந்துட்டு டெபிட் அப்படின்னா வந்துட்டுன்னா ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் நமக்கு வந்துட்டு வந்துட்டு நம்ம கொடுக்குறது சிங்கிள் அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா என்னுடைய அமௌ என்னோட அக்கௌண்ட் வந்துட்டு வந்துட்டு என்னன்னா அமௌண்ட் வந்துட்டு அவங்க டெபிட் ஆகாது எடுக்கிறது அண்ட் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸாக கிட்ட மல்டிபிள் அதாவது ஒரு பத்து பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு அமௌண்ட் கொடுக்குறது நான் வந்து பத்து பேருக்கு அமௌண்ட் கொடுக்கலாம் பத்து பேர் எனக்கு வந்து அக்கௌண்ட்டு கொடுக்கலாம் சார் ரெண்டு சைடுமே பண்ணுற மாதிரி தான் ஸோ அதான் சொல்கிறாங்க திஸ் டைப் ஆஃப் ட்ரான்ஸாக்ஷன் சார் புஷ் ட்ரான்ஸாக்ஷன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்க்கும் மல்டிபிள் அக்கௌண்ட் வந்துட்டு சிங்கிள் அக்கௌண்டுக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கு

அந்த கவுண்ட் அமௌண்ட் போட்டுனா என்ன பண்ணான்னா நான் அந்த பத்து பேருக்கான் மாதிரி நான் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் இருக்க மாதிரி நான் ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணா சேலரி அட்ட டைமில் வந்துட்டு அவங்களுக்கு சேலரி அவங்களுக்கு பர்டிகுலர் சேலரி இருந்துட்டு நம்ம போடலாம் சரியா ஸோ அதான் வந்துட்டு சிங்கிள் சிங்கிள் அக்கௌண்ட் வந்துட்டு வந்து மல்டிபிள் அக்கௌண்டுக்கு வந்து என்ன அமௌண்ட்டு கொடுக்குறது மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து என்ன நான் சிங்கிள் இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அமௌண்ட் இது பண்ணுறது இப்போ லோன்லாம் கொடுக்குற லோன் வந்துட்டு நம்ம ஒரு கம்பெனியில் லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நான் மட்டும் வாங்கிட மாட்டேன் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க ஸோ அட்டை ஒரே டேட்டில் வந்துட்டு பத்து பேர் கூட அந்த லோன் வந்து கட்டமாக இருக்கும் இல்லையா அப்போ பத்து பேர் அட்ட டைம் என்னன்னா லோனு கொடுக்கலாம் இவங்க பத்து பேருக்கு என்ன பண்ணலாம் லோனு லோனை வந்துட்டு என்ன பண்ணலாம் வந்துட்டு இவங்களுக்கு இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சரியா ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி பண்ணுற அந்த ட்ரான்சாக்சனை பேருக்கு புஷ் ட்ரான்ஸாக்சன் சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இசியஸ் டெபிட் ஸோ டெபிட் அப்படின்னா இசிஎஸ் டெபிட் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசிஎஸ் கிரெடிட்

அண்ட் தென் ஏ சிங்கிள் அக்கௌண்ட் இஸ் கிடீட்டடே அப்போ மல்டிபிள் அக்கௌ மல்டிபிள் மெம்பர்ஸோட அக்கௌண்ட் வந்துட்டு வந்துட்டு ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் வந்துட்டு அமௌண்ட் கிரெடிட் ஆகுது அப்போ அங்கே ஈசிஎஸ் கிரெடிட் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா சிங்கிள் அக்கௌண்ட் வந்துட்டு வந்துட்டு மல்டிபிள் மெம்பர்ஸ்க்கு அப்போ இருந்து பல பேருக்கு வந்துட்டு அமௌண்ட் போகிறது வந்துட்டு என்னன்னா இசிஎஸ் கிடீட்டு ஸோ பல பேர்த்துட்டு வந்துட்டு நம்ம ஒருத்தருக்கு அமௌண்ட்டு சிங்கிள் அக்கௌண்ட் வருது இல்லையா அது பார்த்துனா வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு இசிஎஸு டெபிட்டு ஓகேவா ஸோ திஸ் டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் தான் ஃபுல் ட்ரான்சாக்ஷன்ஸ் இதுக்கு பேர் என்ன புல் ட்ரான்சாக்ஷன் சொல்கிறாங்க ஸோ புஸ் அப்படின்னா வந்துட்டு சிங்கிள் டு மல்டிபிள் வந்துட்டு புஷ் சரியா ஸோ மல்டிபிள் டு சிங்கிள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ட்ரான்ஸாக்ஷன் இப்போ புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் ஸோ பாருங்க இன்சூரன்ஸ் பிரீமியமாக பல்க்கு நேபராக கஸ்டமர்ஸ் டிபிடெட் ஃப்ரம் தி கஸ்டமர் பேங்க் அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட்டு அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கணும்னா இன்சூரன்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் டேட் இருக்கும் அப்போ பார்த்தா அந்த பர்டிகுலர் டேட்டில் பார்த்தீங்கன்னா பத்து பேர் வந்துட்டு அட் அடை அன்றைக்கே மாதிரி இருக்கும் அப்போ அந்த பத்து பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வர அக்கௌண்டுக்கு போடுவாங்க இல்லையா ஸோ அதான் வந்துட்டு புல் அப்படின்னு சொல்கிறாங்க சில பார்த்து அப்படின்னா வந்துட்டு என்ன கொடுக்குறாங்க கண்டினியூஷன் கொடுத்துருங்க பீரியட் கன்சன்ஸனாக பேரிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ இது கடையில் பார்த்தீங்கன்னா டூ யூனோ கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து இம்பார்ட்டண்டாக ஒன் மார்க் இண்டியரில் கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ இஎஃப்டி இஸ் நோன் பை நம்பர் நம்பர் ஆஃப் நேம்ஸ் அக்ராஸ் கண்ட்ரீஸ் இன் இந்தியா இட் இஸ் கால்ஸ் நிஃப்ட் ஸோ தெரியவே நல்ல நிஃப்ட் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணுங்க நீங்கள் ஃபீல் இது பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நிஃப்ட்னு சொல்லுவோம் ஸோ நிஃப்ட் அப்படின்னா வந்துட்டு நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வந்துட்டு ஒன் மார்க் அப்ரிவேஷன் கேட்பாங்க நெஃப்ட் அப்படின்னா வந்துட்டு நேஷனல் எலக்ட்ரானிக் அப்போ இந்தியாவுக்குள்ள மட்டும் நேஷனல் அப்படின்னா வந்துட்டு இந்தியாவுக்குள்ள மட்டும் வித் இன் இந்தியா நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இன்டர்நேஷனல் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வேறு வரும் இல்லையா ஸோ இந்த யூனிடெட் ஸ்டேட்ஸ் தேமேபியே ரெஃபர்ட் ஆஸ் எலக்ட்ரானிக்

என்ன பண்றாங்கன்னா நமக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் அடிச்சு கொடுக்குறாங்க ஒவ்வொரு பேங்க்க்கு வந்து கொடுக்குறாங்க நம்ம வந்து ட்ரான்ஸாக்ஷன்லாம் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதான் சொல்கிறாங்க ஸோ பார்த்துட்டு வந்து இன் நவம்பர் டூ தௌசண்ட் ஃபைவ் இட் இஸ் எஸ்டாப்ஷ் அண்ட் மெயின்டு பை இன்ஸ்டியூட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன் பேங்கிங் டெக்னாலஜி ஸோ நெஃப்ட்டு ஏ பேங்க் கஸ்டமர் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் பிடிவின் அண்ட் எனி டூ நெஃப்ட்டு எனேபிள்டு பேங்க் ஆன் ஆன ஒன் டு ஒன் பேசிஸ் ஸோ ஒரு பேங்கில் இருந்துட்டு இன்னொரு பேங்க் அது பேங்க் டு பேங்க் வந்து நம்ம ட்ரான்ஸாக்ஷன்ஷன் பண்ணும்போதுனா நம்ம நெஃப்ட்டு யூஸ் பண்ணிப்போம் சரியா இட் இஸ் டன் பை எலக்ட்ரானிக் மெசேஜ் ஸோ எலக்ட்ரானிக் மெசேஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்க ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்கிறாங்க ஸோ என்னோடய இந்தியன் பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இங்க HDFC bank so state bankன்றது உங்களுக்கு axis bank so அந்த மாதிரி வந்துட்டு bank to bank the transfer பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றது வந்துட்டு nefte சரி அத வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா unlike rtgs வந்து transfer through the neft do not occur in a real time basis so வந்து வந்து மாதிரி கிடையாது இது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஓகேவா என்ன உங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா கான்செப்ட் ஓகேவா நம்ம கணக்கு பரிமாற்றம் சரி மின்னணு கணக்கு பரிமாற்றம் செய்யப்படுது எலக்ட்ரானிக் அமௌண்ட் டிரான்ஸ்பர் பேமெண்ட்டு சில பார்த்தீங்கன்னா கணிப்புரிகள் இனிய தொழில்நுட்பங்கள் மற்றும் மின்னணு தகவல் தொடர்பு வங்கி வகையில் நிவர்கியால் அட்டை அடிப்படையிலான கட்டண முறைகள் தவிர பல மாற்று மின்னணு பணம் செலுத்தின முறைகளும் உருவாகி அதில் பார்த்தா இசிஎஸ் இஎஃப்டி ஆர்டிஜிஎஸ் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கப்படுது பார்த்தீங்கன்னா இசிஎஸ் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் ஸோ அது தமிழில் பார்த்தீங்கன்னா மின்னணு திருவே சேவை ஸோ இசிஎஸ் அப்படின்னா வந்துட்டு மின்னணு திருவே சேவைன்னு சொல்லுவோம் ஒரு வங்கி கணையிலிருந்து பல வங்கி கணக்குகளுக்கோ அல்லது பல வங்கியிலிருந்து ஒன்றிற்கோ கணினி மற்றும் இணைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண பரிமாற்றம் செய்வது ஆகும் ஓகேவா சின்னதுலேருந்து ஒன்றுலேருந்து நிறையவும் நிறையிலேருந்து ஒன்றுக்கு பட்டது இந்த மாதிரி சொல்கிறாங்க சில பார்த்தீங்கன்னு வாந்துவிட்டு தனது வங்கிக் கணக்கில் இருந்து பற்று செய்து ஒருவர் அல்லது பலரின் வங்கி கணக்குகளுக்கு வரவு வைக்க வேண்டும் என்று வங்கியை அறிவுறுத்தி முன்னரே தொகை வணங்கி தொகை வங்கிக் கணக்கு எண் மற்றும் தேதி போட்டகளை வங்கிக்கு வழங்குவார் அப்போ இந்த டேட்டில் வந்துட்டு ஃபார் நம்ம வந்துட்டு இப்போ மந்த்லி சேலரி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ இந்த இந்த டேட்டில் இப்போ மா மாதம் வந்துட்டு இப்போ ஒன் ஒன்றாம் தேதி அப்படின்னா ஒன்றாம் தேதி வந்துட்டு எல்லாத்தையும் சாலரி கிட்டிகிட்டாயிரும் அப்படின்னு நம்ம வந்துட்டு என்னென்னா நம்ம போய்ட்டு முன்னாடி என்ன பண்ணலாம் வந்துட்டு ஒன்றாம் தேதியே போய் சேலரி பண்ணுவது கிடையாது என்ன பண்ணலாம் முன்னாடியே கூட போய்ட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம ஷெட்யூலில் போடலாம் ஸோ அந்த ஒன்றாம் தேதி இத்தனை மணிக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் சேலரி கிடையிட்டாயிரணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம முன்னாடியே போய்ட்டு என்ன பண்ணலாம் எல்லாரும் போட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் சரியா ஸோ அந்த கட்ட அந்த டேட்டு ஒன்றாம் தேதி வந்துட்டு இப்போ பத்து மணி பத்து மணிக்கு டீட்டெட்டாயிடும் ஸோ அந்த மாதிரி தான் என்ன வந்துட்டு உங்களுக்கு என்னதே இந்த என்னன்னா இந்த இசிஎஸ் சரியா இந்த 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 இது வந்து ஸ்கீம் வந்துட்டு ஒர்க் ஆகுதுன்னு சொல்றாங்க பங்குதாரர்களுக்கு பங்கு பங்காதாயம் வட்டி பங்காதாயம் வட்டி பணியர்களுக்கு சம்பளம் ஓய்வூதியம் ஓய்வதியும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இஎம்ஐ கட்ட பத்தில வந்துட்டு யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க பற்றி இரண்டு ரொக்கங்களுக்காகவும் ஈஸியை பயன்படுத்த முடியும் அதாவது மொத்தமாக பணத்தை செலுத்துவதற்கும் மொத்தமாக வாங்குறதுக்கு எல்லாருக்கும் யூஸ் ஆகுது ஈசிஎஸ் இசிஎஸ் கிட்டிட்டு இது மொத்தமாக தொகை செலுத்துவதற்கு பயன்படுகிறது இந்த முறையில் ஒரு கணக்கில் பற்றி வைக்கப்பட்டு பல கணக்குகளில் வரவு வைக்கப்படும் இந்த வகையான பனிப்பரிவர்த்தனைகள் தள்ளு பரிவர்த்தனை அதாவது புஷ்ன்னு சொல்லுவோம் ஸோ எடுத்துக்காட்டு வந்து ஒரு நிறுவனம் தனது நூறு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்றால் ஒரு ஒரு ஊழியர் ஒவ்வொரு ஊழியரின் கணக்கிலும் தனித்தனியாக வரவு வைப்பதை விட இசிஎஸ் வரவு முறையை பயன்படுத்தி அதாவது இசிஎஸ் இப்போ பார்த்தா நம்ம சேலரி போடுறது கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி போடுறது இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து என்னன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரி இசிஎஸ் முறையை பயன்படுத்தி தான் கொடுக்குறாங்க ஸோ ஒன்ஸ் நம்ம கொடுத்துருன்னா அது கரெக்டாக வந்துடும் சொல்கிறாங்க இசிஎஸ் பற்று அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு இசிஎஸ் பற்று என்பது இசிஎஸ் வரவின் தலைகள் முறையாக இது மொத்தமாக பணத்தை சேகரிக்க பயன்படுது அப்போ அமௌண்ட் வந்துட்டு வாங்கிக்கிறதுக்கு ஓகேவா ஸோ அதான் வந்துட்டு என்ன வந்துட்டு மற்ற விட்டு நம்ம வாங்குறது வந்துட்டு டெபிட்டு கொடுக்குறது வந்துட்டு கிரெடிட்டு சரியா ஸோ பாருங்கள் இந்த வகையான பண பரிவர்த்தனைகள் இழு பரிவர்த்தனை புல் டிரான்சாக்சன் என்படும் எடுத்துக்காட்டு பல வாடிக்கையாளர்களின் காப்பீடு தொகை அவர்களது வங்கி கணக்கில் வந்து முன் ஒப்புதலுடன் பிடித்தம் செய்து காப்பீடு நிறுவனத்தின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ பிஎஃப் ஓகே ப்ராவிடென்ட் ஃபண்டு நம்ம சொல்லுவோம் ஸோ சேலரி பார்த்தோம் வந்துட்டு நம்ம மாதம் மாதம் பிடிச்சிக்குவாங்க இப்போ பத்தாயிரம் சேலரி எப்படி வந்துட்டு கொஞ்சம் அதில் வரதில் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி என்ன பண்ணுவாங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்துட்டு எடுத்து வச்சுப்பாங்க ஸோ சேவிங்ஸ் வைப்பாங்க ஸோ அதான் வந்துட்டு அப்போ பர்டிகுலர் இப்போ பத்து பேர்னா பத்து பேர் அக்கௌண்ட்டு தன்னால் என்ன அவங்களே எடுத்துப்பாங்க நாமளாக ஒன்று சொன்னால் அவங்க அவங்களே வந்துட்டு எடுத்துப்பாங்க சரியா ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது அந்த ஸ்கீம்லாம் வந்துட்டு இன்சூரன்ஸ் பண்ணுறது எல்ஐசி இது ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா அந்த மாதிரி வந்துட்டு நேஷனல் இதெல்லாம் பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த இசிஎஸ் இது வந்துட்டு இசிஎஸ் வந்துட்டு டெபிட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இவ்வளோதான் ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு இவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா வந்துட்டு ரெண்டாவது ஸோ ரெண்டாவது பார்த்தோன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு அதை பார்த்தாச்சு ஈஸியஸ் செகண்ட் பாத்தோம் அப்படின்னா வந்துட்டு இஎஃப்டி ஸோ இஎஃப்டி அப்படின்னா எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபரே ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ட்ரானிக் பண்ட்ஸ் ட்ரான்ஸ்பர் ஈஸி எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றாங்க ஆஃப் மணி ஓவர் இன் ஆன்லைன் நெட்வொர்க்கு ஸோ ஆன்லைன் நெட்ஒர்க்ல வந்துட்டு நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி சோ அதாவது வந்துட்டு எலெக்ட்ரானிக் ஃபன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் சென்ட் ஃப்ரம் சென்டர்ஸ் பேங்க் பிரான்ச் இஸ் கிரிடெட் டு தி ரிசீவர்ஸ் பேங்க் பிரான்ச் ஆன் தி சேம் டே இன் பேச்சஸ் ஸோ என்ன சொல்றாங்கன்னா இதை வச்சு என்ன பண்ணலாம் அமௌண்ட் சென்ட் ஃப்ரம் சென்டர்ஸ் சென்டர்னா சென்டர் வந்துட்டு எப்ப வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்றாங்களோ ஒரு பேங்க் ஒரு பிரான் ஒரு பேங்கோட இருந்து வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ அது எப்போ கிரெடிட்னா ரிசீவரோட பேங்க் பிரான்ச் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு அவங்க செண்ட் ஆகும் இப்போ பார்த்தோன்னா நான் வந்துட்டு என்ன நான் இந்தியன் பேங்க்கில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ஹெச்எஃப்சி பேங்க்கு என்ன பண்ணுறேன் நான் வந்துட்டு அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்சன் பண்ணுறேன்னா அப்போ ஒரு சென்டரில் வந்துட்டு ரிசீவருக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா ஸோ அது செண்டிங் இதில் வந்துட்டு யூஸ் ஆகதான் வந்து சொல்கிறாங்க அன்லைக் ட்ரெடிஷனல் ப்ராசஸஸ் இஎஃப்டி சேவ்ஸ் தி எஃபோர்ட் ஆஃப் சென்டிங் டிமாண்ட் டிமாண்ட் ட்ராஃப்ட் த்ரோ போஸ்ட் அண்டு போஸ்ட் அண்ட் இன்கனென்ட் டிலே இன் ரீச்சிங் டே மணி மணி டு தி ரிசீவர் பேங்க்ஸ் மே சேஞ்ச் கமிஷன் ஃபார் யூஸிங் திஸ் சர்வீஸ் இஎஃப்டி இஸ் ஏ வயலில் யூஸ் மெத்தட் ஃபார் மூவிங் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் அக்கௌண்ட் டு அனர் இன் பி டு பி பிஸ்னஸ் மாடல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா என்னன்னா ஸோ இது ஒரு இது வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதா ஸோ ஸ்டேட் டு ஸ்டேட் சரி இடையர் வந்துட்டு யார் இன்டர்மடியேட்டர் யாரும் கிடையாது ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா டிமா டிடி நம்ம அனுப்புறோம்னு சொல்கிற பார்த்தீங்களா ஸோ அந்த டிடிஎடுத்து அனுப்புறது அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா முன்னேறலாம் அப்ளிகேஷனுக்கு டிடி அனுப்புவோம் அனுப்போம் இப்போல்லாம் அப்படி கிடையாது எல்லாம் டேரக்ட்டு இஎஃப்டி ட்ரான்ஸாக்சன் தான் சரியா ஸோ இடையில வந்துட்டு கம்செல்லாம் இதெல்லாம் ஏன் வந்துட்டு டிடி எனக்கு டிடி எல்லாம் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா கம்சன் இடையில் கிடைக்கும் சரியா ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இப்போ டேரக்ட்டாக வந்துட்டு நெஃப்ட்டு நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எஃப்டி சேஃப்டி பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருக்காது டேரெக்டாக யாருக்கு வந்து சென்டர் அண்ட் ரிசீவர் கடையில் மட்டும் தான் வந்து இருக்கும் ஸோ மற்றவங்க வந்துட்டு இடையில வந்து இன்டர்ஃபேர் யாரும் ஆக மாட்டாங்க ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுல வந்துட்டு கண்டி இது வந்துட்டு ஃபேமிலியராக யூஸ் ஆகுதே அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு தமிழில் மின்னணு நிதி பரிமாற்றம் ஸோ மின்னணு நிதி பரிமாற்றம் என்பது நிகழ்நிலையில் மின்னணு மூலம் பண பண மதிப்பை பரிமாற்றம் செய்வதாகும் இதில் அனுப்புனரின் வங்கி இருந்து அனுப்பப்பட்ட தொகை அதே நாளில் தொகு தொகுதியாக பின்னரின் வங்கி கிளைக்கு வரவு வைக்கப்படுகிறது வரைவாலையை தபால் மூலம் அனுப்ப பாரம்பரிய சிலமிக்கப்படாதது எஃப்டி முறை பணம் செலுத்தும் பணம் பெரு பெருநரை அடைவதில் உள்ள உள்ளார்ந்த தாமதத்தை தடுக்கிறது சேவையை பயன்படுத்துவதற்கு வங்கிகள் தனி கட்டணம் விதிக்கலாம் இஎஃப்டி முறை பி டு பி வந்து அப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அமௌண்ட் இருக்குது சரியா நான் வந்துட்டு இஎஃப்டி வந்து யூஸ் பண்ணுற வந்துட்டு சம் வந்துட்டு பேங்க்கில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும் இவ்வளோ அமௌண்ட் மேலே பண்ணால் இவ்வளோ இது நம்ம அமௌண்ட் எதாவது கட்டுற மாதிரி இருக்கும் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிணா நம்ம இஎஃப்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இடையில யாரும் இன்டர்பியர் ஆக தேவையில்லை நம்ம ஸ்டேட்டை என்ன பண்ணிக்கலாம் நாம வந்துட்டு யூஸ் பண்ண சென்டர் அண்ட் ரிசீன் மட்டும் இருந்தால் போதும் ஸோ அதான் சொல்கிறாங்க சரியா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் ஒன் ஸோ தேர்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா

சரியா ஒரு பத்து லட்சம் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறாம வந்துட்டு அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுற ஃப்ரான்சி இன்ஸ்டியூஷன்ஸில் ஒரு ஃப்ரான்ஸ் இருந்து ஒரு ஃப்ரான்ஸுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுற அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு என்ன ஆர்டிஜிஎஸ் யூஸ் ஆகுது ஆஸ் நேம் இண்டிகேட்ஸ் ஆர்டிஜிஎஸ் ட்ரான்ஸேஷன் ஆ ப்ராசஸ்ல வந்துட்டு ரியல் டைம ஸோ ரியல் டைம் அப்படிங்கிற அந்த ரியல் டைம் வந்துட்டு அதாவது நம்ம ஆஷன் நம்ம பண்ணுற மாதிரி வந்துட்டு ரியாலிட்டியாக வந்துட்டு என்ன பண்ணுற நம்ம வேணுங்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம்னு வந்துட்டு நம்ம ஏன்னா ட்ரான்சாக்சன் பண்ணிக்கலாம் ஸோ ஆர்டிஜிஎஸ் பேமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ கால் புஷ் பேமெண்ட்ஸ் ஆர் இனிஷியேட்டட் டிகர்டு சார் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா தட் ஆர் இனிஷியேட்டட் ட்ரிகர்டு பை தி பேயரு ஸோ அதாவது சொல்கிறாங்க இன்னொரு நேம் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஆடிஜிஎஸ் பேமெண்ட்ஸ் ஆர் ஜென்ரலி லார்ஜ் வேல்யூ பேமெண்ட்ஸ் தட் இஸ் ஹை வேல்யூ ட்ரான்ஸாக்ஷன் எப்போனா நம்ம வந்துட்டு அதிகமான அமௌண்ட் நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம பீப்புளுக்கு நம்ம மக்கள் கடையில் பண்ணும்போது கம்மியாக தான் பண்ணுவோம் இல்லையா அதிகபட்சம் ஒரு பத்து லட்சம் வரைக்கும் பண்ணுவோம் பேங்க் டு பேங்க் பண்ணும்போது வந்துட்டு கோடி கணக்கில் வந்துட்டு மில்லியன் பில்லியன் கணக்கில் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பேங்க் டு பேங்க் பண்ணும்போது வந்து அந்த வந்துட்டு என்னென்னா ஹை வேல்யூ ட்ரான்ஸாக்சன் வந்துட்டு என்னன்னா நம்ம வந்துட்டு இதை ஆர்டிஜிஎஸ் பேமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம் சரி அங்கே டூ யூனோ கொடுத்துருக்காங்க பாருங்க டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் நெப்ட் ஆர்ட் ஆர்டிஜி சிஸ்டம்ஸ் வேர்ல்டு வைட் ஆர் இஸ் டிரைவன் பிரைமர்லி பை தி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கண்ட்ரி ஸோ ஆர்பிஐ ஸோ இந்த வந்து இந்த சிஸ்டமை யார் வந்துட்டு மெயின்டெயின் பண்றாங்க அப்படின்னா எங்களோட பெர்மிஷன் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது ஆர்பிஐ தான் ஸோ ஆர்பிஐ தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் மெயின்டெயின் பண்ணுறாங்க அவங்களோட பெர்மிஷன் எதுவும் பண்ண முடியாது ஸோ ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ட்ரான்சேஷன்ஸ் ஆர் அன்கண்டிஷனலு ஸோ ரெண்டு டைப் இருக்கு ஒன்று அன்கண்டிஷனல் ஒன்று கண்டிஷனலு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனலு தி பெனிஃபிஷியரி வில் ரிசீவ் ஃபண்ட்ஸ் ரிகார்ட்லஸ் ஆஃப் வெதர் தி

என்ன பண்ணலாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் நம்ம அக்ரிமெண்ட் போட்டோம் என்ன திருப்பி அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம் சரியா ஸோ இவ்வளோ தான் பார்த்து தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டமில் த்ரீ டைப்ஸ் ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இசிஎஸ் செகண்ட் பார்த்தோன்னா வந்துட்டு இஐஏ இஎஃப்டி தேர்டு பார்த்தோன்னா ஆர்டிஜிஎஸ் ஸோ இந்த த்ரீ ரொம்ப இம்பார்ட்டன் இம்பார்ட்டன்டான ஒரு ஃபைவ் மார்க் புக் பேக் ஃபைவ் மார்க் உனக்கு வரும் ஸோ ரொம்ப ஈஸி ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப இதை வந்து ஒன்றுமே உங்களுக்கு கஷ்டமே கிடையாது நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் நல்லா எழுதலாம் சரியா ஸோ தேரியா இருக்கும் ஒரு டைம் நீங்கள் உங்களுக்கு க்ளான்ஸ் படிச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் இருக்குது இருக்கு ஸோ போதும் இந்த இந்த கிளாஸ்ல வந்து இதோட போதும் ஸோ பாத்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு இன்னைக்கு என்னென்னா நம்ம படிச்சோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கார்டு பேசிஸ் சிஸ்டம் பார்த்தோம் வந்துட்டு நம்ம டெபிட் கார்டு பார்த்தோம் ஸோ டெபிட் கார்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்டோர்டு வேலி கார்டு பார்த்தோம் மூணாவது வந்துட்டு ஸ்மார்ட் கார்டு பார்த்தோம் இல்லையா ஸோ மொத்தம் வந்து கார்டு பேஸ்ட்டில் வந்துட்டு ஃபோர் டைப்ஸு ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸே கிரெடிட் கார்டு பார்த்துட்டோம் இன்னைக்கு டெபிட் கார்டு சோடு வேலை கார்டு ஸ்மார்ட் கார்டு பார்த்தோம் இல்லையா ஸோ அதுக்காக நம்ம என்ன பார்த்தோம்னு வந்துட்டு எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் ஸோ எலக்ட்ரானிக் வந்து எப்படி வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் அதுக்கு என்னென்னா வந்துட்டு சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஸோ அதில் த்ரீ டைப்ஸ் பார்த்தோம் ஒன்று பார்த்தா வந்துட்டு உங்களுக்கு இசிஎஸ் நெக்ஸ்ட் வந்து இஎஃப்டி பார்த்தோம் மூணாவது பார்த்தா உங்களுக்கு ஆர்டிஜிஎஸ் ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கான்செப்ட் வந்துட்டு தெளிவாக நல்லா பார்த்துறோம் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் ஸோ அதில் பார்த்தா அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் தெளிவாக நல்லா லிசன் பண்ணுங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு டைம் பார்த்து புரியலாம் மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள் ஸோ அப்போ ஏதாவது உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக உனக்கு புரியாமல் இருக்குது வாய்ப்பே கிடையாது ஸோ எங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் சரியா கிளாஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தெளிவாக இது பண்ணிட்டு நோட்ஸ் எழுதி நோட்ஸ் சென்ட் பண்ணுங்கள் ஏதோ கடமைக்கு வந்து பண்ண வேணாம் சரியா திடீர்னு ஸ்கூல் ஓப்பன் பண்ண எப்போ வேணாலும் சான்சஸ் இருக்குது திடீர்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் நம்ப முடியாது அப்போ இங்கே ஸ்கூலுக்கு வர முன்னாடியே நான் கண்டிப்பாக சிலபஸ் முடிச்சிடணும் ஒரு நாலு கிளாஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக சிலபஸ் முடிச்சிடுவேன் ஸோ முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைனில் நான் டெஸ்ட்டை நாங்கள் கேட்போம் சரியா சாதனை பின்னா நாங்கள் வந்துட்டு ப்ளான் பண்ணி நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இடையில நாங்கள் ஸ்கிரிப்ட் டெஸ்ட்லாம் வைக்கிறோம் ஸோ அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க புரியுதா ஸோ வந்துட்டு நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஒன்ஸ் நீங்கள் ஸ்கூலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல் டெஸ்ட் தான் போகும் சரியா கிளாஸஸ் எதுவுமே நாங்கள் திருப்பி நடத்த மாட்டோம் ஒன்ஸ் நாங்கள் இப்போ போடுற கிளாஸஸ் தான் திருப்பி இந்த கிளாஸஸில் இந்த லெசன்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் நீ வந்தோன்னா டெஸ்ட்டு டெஸ்ட்டு டெஸ்ட் ஒன்று வந்துட்டு ஒன்றும் ஒன்று ப்ராக்டிஸ் தான் கொடுப்போம் ஸோ அதனால் அசால்ட்டாக இருந்துன்னா அப்புறம் படிச்சுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த வருஷம் அவ்வளோ தான் அப்படின்னு நீ டுவெல்த்து வந்து நீ டுவெல்த்து கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் இருக்கும் சரியா வந்துட்டு இந்த வருஷம் அவ்வளோதான் நம்ம மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு திருப்பி நடத்துவாங்க பண்ணலாம் அடுத்த வருஷம் படிச்சிக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மார்க் அவங்களே போட்டுவாங்கன்னு அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு நீ வந்துட்டு கேர்லஸாக விட்டுற வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்ட்டு படிச்சு வைப்பாங்க ஏன்னா நீங்கள் காலேஜ் போகணும் அதுக்கு மார்க் வேணும் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வைப்பாங்க ஸோ வந்துட்டு கேர்லஸாக இல்லாமல் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு நல்லா வந்துட்டு கிளாஸில் லிசன் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதி நோட்ஸ் சென்ட் பண்ணுங்க டிலே பண்ண வேண்டாம் சரியா ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரிமைனிங் இருக்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்ப்பா தேங்க்யூப்பா பா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்